மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய 65 வயது முதியவர் ஆபத்தான நிலையில் அறுவை சிகிச்சை செய்து அன்னூர் தனியார் மருத்துவமனை மருத்துவர் சாதனை. கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்துள்ள சானாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி வயது 65. கடுமையான தலைவலி காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அன்னூர் பகுதியில் உள்ள என்எம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவமனை நரம்பியல் மருத்துவரான ஷேக் முகமது அமீர்கான் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு இருப்பதை கண்டறிந்துள்ளார். மேலும் முதியவர் சுயநினைவு இழந்து வருவதை உணர்ந்த மருத்துவர் உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு அறுவை சிகிச்சை அளித்த போது வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான இரத்த கசிவு இருந்ததை அடுத்து உடனடியாக மருத்துவர் குழுவினருடன் இணைந்து துல்லியமான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இரத்த கசிவை நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து 3 நாட்கள் அவரை தீவிர கண்காணிப்பில் வைத்திருந்த மருத்துவர்கள் தற்போது அவரை பூரணமாக குணப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய மருத்துவர் உயர் இரத்த அழுத்த காரணமாகவே அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் துரித கதியில் சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் தற்போது அவர் பூரண குணமடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் 1 மணி நேரம் தாமதித்திருந்தாலும் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்றும் இதுபோன்ற சிகிச்சைகள் மிக குறைந்த கட்டணத்தில் தங்களது மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் சந்திப்பின் போது மருத்துவமனை தலைவர் நடராஜன், மருத்துவமனை தலைமை மருத்துவர் மஞ்சுளா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அதுவும் அன்னூர் மாதிரி ஒரு டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிள்.